உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கும்னு சொல்லி இறைவரிடம் வேண்டிக் கொள்றோம். என்ன ரயணி நிக்கிறான், ரயணி என் காட்டுறது உங்களுக்கு. நீங்கள யாரு? எந்த ரயணி? ஜெயிலர். உன் முதல் விஜயின்ற ஃபேனாக தான் இருந்தவன், இப்போ வந்துட்டு ஜெயிலர் படம் பார்த்ததே இருந்து ரயணி ஃபேனாக மாறிட்டான். நான் வந்து அவன் கிழவனடாண்ட கிழவனடாலும் பரவாயில்லையா, ரயணி தான் நான் நேராக சொல்கிறானா, விஜய் சொத்திக்கு சொத்திக்கு சொல்கிறானா, அப்படியே அப்படி அதால தான் ரயணி ஃபேனா. ரயணி எப்படி செய்வான் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு அண்ணாவரால் கேட்டிருந்தவர் வந்து யாழ்ப்பாணத்து பிறப்புக்கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி, அப்போ அதான் ரெண்டைய பருப்பு கறியை வைக்க போகிறோம். மதியம் எல்லாம் சமைச்சியெல்லாம் சாப்பிட்டாச்சு, சிக்கன் கறியும் சோறும் சாப்பிட்டா அப்போ இப்போ பருப்பு கறி வைக்கணும். பருப்பு கறியோட வந்து என்னது சாப்பிடுவோம்னு பார்த்தா வெள்ளடியப்பம் வைப்போம்னு சொல்லி, இப்போ வெள்ளடியப்பமும் துதுவளை சம்பளம் பருப்பு கறி, யாழ்ப்பாணத்து பருப்பு கறி தான் இன்றைக்கு வந்து எங்களுடைய இரவு சாப்பாடு. அதான் வந்து நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். ஓ, வேறு மீன் குழம்பு, மீன் குழம்பு அடுத்தது மீன் இல்லை சிக்கன். சிக்கன் இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போய் வந்தாங்க. என்ன சொன்னால் கொழும்புலேருந்து வந்து ஒரு உடுப்பு பாசல் ஒன்று வந்திருந்தது, அது போன சனிக்கிழமை அப்படி வந்துட்டுது. நாங்கள் அங்கே கடத்தீத்தம் அப்படி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தபடியாக போய் எடுக்கையில் இன்றைக்கு தான் யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னால் தனி வேலையாக அழைக்க போகணும், அது ரெண்டை தான் போயிட்டு எடுத்து வந்தேன். அது பாசலை பிரித்து பார்க்கையில் பிரித்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கணும். அது வந்து கொழும்புலேருந்து ஒரு அக்கா அனுப்பியிருந்தவா, அனுப்பியிருந்தவா அவாக்கு நன்றியை சொல்லி சொல்லிக்கொள்கிறோம். நட்டது வந்துட்டு எங்களோட காணொலிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. எங்களோட சேனலுக்கார முத முத வந்திருந்தோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி 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 நன்றியா. வெள்ளமாக அவிச்சு அரைச்சி வச்சு கிடக்கு, சுடுத மெல்லிய சுடுதனே விட போகிறேன். உப்பு உப்பு போட்டது சுடுதண்ணியில் சேர்த்தாச்சு. அந்த அடியப்பிரல மாதிரி புளிங்க, இதுக்கு நிறைய போடணும். இந்த அடியப்பிரலுக்கு கஷ்டமான உரல் இல்லை, நானும் கஷ்டம் இல்லை, கஷ்டமான உரல் எல்லாம் சரியில்லை. என்ன ஆகாரம் அதுக்கு இல்லை. உடனே அம்மா வச்சு அவிய வச்சு கொண்டு வரேன். பருப்பு இந்த மஞ்சள் பருப்பு, இதில் மஞ்சள் பருப்பில் ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு சுவத்த பருப்பு இருக்கு, மஞ்சள் பருப்பு இருக்கு. இது நான் மஞ்சள் பருப்பு வேறு, மஞ்சள் பருப்பு தான் விருப்பம் கூட. அது சுவத்த பருப்பு காய்ச்சினாலும் கறி மஞ்சளை தான் தெரியும், அது மஞ்சளாக ஒரு மா இதை வித்தியாசம் தெரியும். சில சிவப்புல சிலது அவியும் சில பருப்பு அவியாது. நல்ல வடிவாக கழுவ வேணும் பருப்பை, நல்ல பேச்சு. பருப்பு கறி வைக்கிற அவ்வளோ கஷ்டமான வேலையோ? கஷ்டம் இல்லை, நானே வைக்கிறேன். பருப்பு பருப்பு வைக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை, கழுவி சாம்பாருக்கு கூட பருப்பு தான் பாதிக்கிறது. நல்ல கழுவ வேணும், என்ன கழுவினா தான் நல்லது. இல்லை ஒரு மனம் ஒரு மனம் இருக்கும் அதில். பருப்பு மூன்று நாள் தரம் கழுவியாச்சு,
வெங்காயம் ரெண்டு ரெண்டு அவ்வளவு வந்து எட்டி அப்படியே அகல் அடிய போறோட உடைக்கிறான் அகல் ஒண்ணும் செய்யாதே இப்போ ஏங்க சாப்பிட்றீங்க பச்சை மிளகாய் மூன்று வெச்ச மிளகாய் கொடுக்கும் மூணையும் போட்டுட்டு அவிய வைக்கிறது தண்ணி விட்டு அவிய வைக்கணும் அவியில் இருக்கிட்ட தண்ணி விட போகணும் இந்த பருப்பு நல்லா அவியணும் சில பருப்பு அவியாது அந்த அவியாத பருப்புக்கு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு அரை அரைப்பருவத்தில் இருக்க கேட்கல இப்போ தேங்காய் விட்டீங்களு சொன்னால் பருப்பு அவியும் இப்போ இதை வந்து அவிய வைப்போம் பெருசா புளிஞ்சா என்னவா இது பெருசு அம்மா விளைஞ்சா சூடம் சாப்பிடலாம் தரலாம் கணக்க போடக்கூடாமா அது எனது சின்ன ஒரு அழுது எடுத்துட்டு போடுங்கம்மா நான் குறைச்சிதான் போடணும் அந்த புல்லா போடக்கூடாது எனது பெரிய சின்ன விட்டாது இந்த பருப்பு அவிஞ்சின வரைக்கும் இந்த வெள்ளி ஆடையாக வரது எடுத்து விட்டால் இந்த பருப்பில் இருக்கிற ஒரு ஒரு மணம் ஒன்று இருக்கும் அதோடு போட்டு எடுக்கும் பாரதம் மட்டும் எடுத்து விட்டா சரி பருப்பு எஞ்சி எடுத்து எடுக்கிறீங்க கொஞ்சம் எடுக்கும் நல்லா கொஞ்சம் அவிஞ்சிடுது பருப்புக்கு புள்ளி சின்ன ஜீரகம் மிளகு மூணையும் குத்தி போட்டு கொஞ்சம் இடிச்சு போட்டு அதுக்கு போட போடணும் பருப்பு சரியான வாய்ப்பு அதுக்காக போடுறது அவிஞ்சு வந்துடுச்சு
உள்ளே அவிஞ்சிட்டு தான் கொஞ்சம் மசித்து எடுக்கும். இந்த பிறகத்திலே இப்படி அவியவும் சில பிறப்பு அவியாது, அவியாதி கொஞ்சம் ஒரு சொட்டு தேங்காய் ஊற்றி போட்டு மூடி விட்டால் பிறப்பு அவிஞ்சிடும். சீரகம், மிளகு, உள்ளி அஞ்சு பருவத்திலேயே போட்டு விட்டா நீ பால் விட வாங்கிட்டு ரசத்தில் வாசம் தரும். சீரக மிளகு தின்னா ரசத்தில் வாசம் தருந்தா தேங்காய் பால், தேங்காய் பால் இல்லை முட்டு பாலா விட போகணும். முதல் பாலே முதல் பால் விட்டாலே போதும். மஞ்சள்தூள், உப்பு, அசைச்சு போட்டு தேங்காய் பாலையும் எடுத்துட்டு உப்பு உப்பையும் எல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னு இறக்க தெரியும். இன்னொரு இது போடுது என்னன்னு சொல்லுங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலை போடலாம், ரம்பையில் போடலாம். பருப்புக்கு இறக்கி போட்டு தேசி புளியும் விடலாம், விடாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை இவ்வளோதான் பருப்பு கறி வைக்கிறது. பொங்கி கொதிச்சாலே சரி, அது கால் கொதிச்சா சரி. தண்ணியாக வேணும்னு சொன்னால் பாலை கொஞ்சம் தண்ணி பாலாக விட்டால் இடியப்பத்துக்கு நிறைய சாம்பார் மாதிரி விட்டு சாப்பிடலாம். இந்த பருப்புக்கே பாலை வந்து நிறைய விட்டு விட்டா சரி. பருப்பு நல்லா கொதிச்சுட்டது இறக்க வேண்டியது. ஆறையும் போடுது நல்ல வாசமா இருக்கு. உங்களுக்கு மதியம் வச்ச சிக்கன் கறி உள்ள எட்டாதோ பருப்பும் குடிக்க போகும். கொஞ்சம் தண்ணி குழம்பா தண்ணி பருப்பா வச்சால் பார்த்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கறியா வைக்கணும்ன்றதுக்காண்டி தான் இதாக வச்சது. இப்படி சாம்பல் பருப்பு சிக்கன் தூதுவளை சாம்பல் புளிச்சு குழச்சி சாப்பிடுவோம். குழவு வருது பிரச்சனையில் பக்கத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் சாப்பிட செய்யும். சூப்பராக தான் இருக்கும். அங்கே அடிக்கலாம் தான் இருக்கும். ரெண்டு பேர் கொடுங்க சாப்பிடுக்கலாம். இந்த காணொலியத்தோடு முடிச்சு கொள்கிறோம். இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். வெங்கடேசன் நல்ல முதல் வந்திருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.